லோக்கல் ஜோக்கர் லோத்து. லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். ஆதியாகமம் 19:1. அந்த காலத்தில் பட்டண வாசலில் உட்கார்ந்திருப்பது என்பது பெரிய ஆட்களாக பஞ்சாயத்து செய்கிறவர்களாக இருப்பது போன்றது. சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டிருந்த லோத்து பட்டணத்துக்குள் வந்து முக்கிய நபர்களில் ஒருவராக மாறிவிட்டார். அந்த ஊர் மக்களின் ஆபாச புத்தி தான் அவருக்கும் இருந்தது. ஆபிரகாமை போல விருந்தினரை நன்றாக கவனிக்கும் எண்ணம் இருந்தாலும் அந்த ஆபாச மக்களிடமிருந்து விருந்தினரை காப்பாற்ற தன் மகள்களை ஊர் மக்களிடம் விட்டுவிடும் அளவுக்கு தன் மனதில் தரம் தாழ்ந்து போயிருந்தார். அவரது மகள்களும் கூட பிற்காலத்தில் எல்லாரையும் போல நமக்கும் பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒழுக்கமோ பகுத்தறிவோ இல்லாதவர்கள் போல நடந்து கொண்டார்கள். இப்போது நாம் இருக்கும் ஊர்களை விட்டு வேறு ஊர்களுக்கு போவது நடக்காத விஷயம். மேலும் உலகம் எங்கும் எல்லா ஊர்களுமே சோதோம் குமாரா போல மாறிவிட்டன. நம் ஊர் நமக்குள் புகுந்திருக்கிறதா அல்லது நாம் நம் ஊரை சுத்தமாக்குகிறோமா என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். நீதிமானான லோத்து ஒரு ஜோக்கரை போல அவரது மருமக்களால் பார்க்கப்பட்டார். எத்தனை பரிதாபம்! மற்றவர்களைப் போல ஆபாச வாழ்க்கை வாழாமல் இருந்தால் ஜோக்கர் என்றுதான் பெயர் கிடைக்கும். ஆனால் வானத்திலிருந்து நெருப்பு வந்து அழிக்கும்போது தான் தெரியும் யார் உண்மையான ஜோக்கர் என்று. சிந்தனை: நம்மை பார்த்து பிறர் சிரிக்கும்படி வாழ்கிறோமா அல்லது சிந்திக்கும்படி வாழ்கிறோமா என்பது நம் வாழ்வின் நோக்கத்தை நாம் புரிந்திருக்கிறோமா என்பதை காட்டுகின்றது. ஜபம்: எங்கள் அண்மை நாடுவரே, நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் உலகத்தார் அல்ல என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் இந்த உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, இந்த உலகத்தால் பாதிக்கப்படாதபடிக்கு, இந்த உலகத்தில் உமக்கென்று பாதிப்பை ஏற்படுத்தத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.